துயரமான நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இத்தகைய ஒரு அமைப்பை உருவாக்கி கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். கச்சநத்தத்தை பொறுத்தவரை என்ன மாதிரியான ஒரு உணர்வோடு அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் இந்த அரங்கத்தில் கொஞ்சம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் மிகுந்த பணிவோடு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். நம்முடைய சோழ நாட்டை பற்றி தஞ்சா நம்முடைய தருமபுரியைச் சேர்ந்த கவிஞர் நவகி அவர்கள் சொல்வார்கள், சோழ மண்டலத்தில் விளைகிற ஒவ்வொரு நெல்லும் காவிரியால் மட்டும் விளைவது கிடையாது, எங்கள் தாய்மார்களின் தாய்ப்பாலிலும் விளைகிறது என்று தோழர் நவகவி ஒரு கவிதையிலே சொல்லியிருப்பார்கள். அவ்வாறு நவகவி சொல்லியிருப்பதற்கு காரணம், ஒரு காலத்தில் பண்ணைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியினரின் கையில் இருக்கிற போது வெறும் பண்ணை அடிமைகளாக இருந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தன்னுடைய அழுகிற குழந்தைக்கு கரையேறி கூட பால் கொடுக்க முடியாத உரிமையற்ற நிலை, அநேகமாக உலகத்தில் வேறெங்கும் இந்த நிலை இருந்திருக்காது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் தன்னுடைய குழந்தை அழுது கொண்டிருக்கும், வயலில் தாய் வேலை செய்து கொண்டிருப்பாள், பாலுக்காக குழந்தை அழும், மடி கணத்து தாய்க்கு மார்பு வலி ஏற்படும், ஆனால் பால் கொடுப்பதற்கான நேரம் வருகிற வரை பால் கொடுக்க முடியாது. மடி கணத்து போன தாய் வலி பொறுக்க முடியாமல் வயலுக்குள்ளே அமர்ந்து பாலை வயலில் இருக்கிற தண்ணீரோடு பீச்சி விடுவாள் என்பதைத்தான் நவகவி அவ்வாறு குறிப்பிடுவார். அவ்வாறு ஒடுக்கப்பட்டு கிடந்த மக்கள் எல்லோரும் தலித்துகள். அந்த சோழ மண்டலம் என்று சொல்லப்படுகிற தஞ்சாவூரை கடந்து அடுத்திருக்கிற புதுக்கோட்டை மாவட்டம், நான் பெரிதும் மதிக்கிற நம்முடைய அன்பு சகோதரி அருள்மொழி அவர்கள் ஆண்டே அது ஆதிக்க சாதி என்கிற வார்த்தையை குறித்தெல்லாம் இங்கே பேசினார். எனக்கும் அதில் உடன்பாடு உண்டுதான். ஆனால் நம்முடைய உலகம், நம்முடைய சமூகம் அவ்வாறு இல்லை என்பதை நாம் மிகுந்த ஒரு கவலையோடு பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த படுகொலைக்கு பின்னால் இருக்கிற உணர்வு ஆதிக்க உணர்வு, அது ஆதிக்க சாதி உணர்வாக இருக்கிறது. எனவே அதை நாம் மோதி அழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதில் நாம் நிச்சயமாக மாறுபட முடியாது என்று நான் இந்த அவையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த தஞ்சாவூரை கடந்து இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்போது கூட தைப்பொங்கல் வந்தால் ஒரு ரேஷன் கடையில் ஒன்றாக வரிசையில் நின்று அரிசி வாங்குகிற ஆண்டைகளும் அங்கே இருக்கிறார்கள், அடிமைகளும் அங்கே இருக்கிறார்கள். நான் ரொம்ப அதிர்ந்து போனேன். அந்த ஆண்டைகளின் வீடுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தைத்திருநாள் அன்று இவர்கள் கோழியை எடுத்து சென்று ஆண்டைக்கு கோழி போடுகிற பழக்கம் இருக்கிறது என்பதை சொன்னார்கள். நான் அந்த வீடுகளுக்கு சென்று பார்த்து கேட்டேன், இந்த கோழியை கொடுப்பதன் மூலமாக நீங்கள் என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்கிற போது, இந்த லைசன்ஸை ரெனியூவல் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் தைத்திருநாள் அன்றைக்கு நான் கோழியை கொடுத்தால் நான் என்னுடைய ஆண்டையின் அடிமை என்பதை ரெனியூவல் செய்து கொள்கிறேன் என்ற அர்த்தம் என்று அந்த குடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் சொன்னார்கள். அதை கடந்து தான் நம்முடைய சிவகங்கை மாவட்டம் இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை அது ஒரு மாவட்டம், ஆனால் சிவகங்கைக்கு அதிகமாக சென்று வந்தவர்களுக்கு தெரியும் அது ஒரு மாவட்டம் அல்ல, ஒரு மாநிலம் கூட அல்ல, அதற்குள் பல நாடுகள் இருக்கிறது. அந்த நாடுகளுக்கு பஞ்சாயத்தார் இருக்கிறார்கள். அந்த நாடுகள் தான் அந்த ஊரை, அந்த மாவட்டத்தை, சகலத்தையும் தீர்மானிக்க முடியும் என்பதுதான் மிகுந்த துயரம் தோய்ந்த ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். இப்போது கூட அங்கே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சண்முகநாதன், அவருடைய தகப்பனார் ஒரு ஆசிரியர், அவருடைய தாயார் ஒரு ஆசிரியர், அந்த குடும்பத்துக்கு 30 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் மொத்தம் 40 தலித் குடும்பங்கள் இருக்கிறது. தலித் என்ற வார்த்தையை நான் சென்னையில் தைரியமாக சொல்லிவிட்டேன், மதுரையில் சொன்னால் என்ன ஆகும் என்பதற்கு நானும் மாரி செல்வராஜ் தான் சாட்சி. எனவே மதுரையில் இந்த வார்த்தையை அந்த குறிப்பிட்ட சாதி குறித்து நான் பிரயோகிக்க முடியாது. மிக மிக மோசமான இந்துத்துவாவினுடைய ஒரு கருத்தாக்கம்
ஒடுக்கப்பட்ட சாதிகளை கூட பிரித்து போட்டிருக்கிறது என்பதையும் நாம் இந்த அவையில் வேதனையோடு நாம் பேச வேண்டியது இருக்கிறது. எனவே அந்த குடும்பத்திற்கு 30 ஏக்கர் நிலம், தகப்பனார் ஆசிரியர், தாய் ஆசிரியர், அந்த கொல்லப்பட்ட சண்முகநாதனுடைய புகைப்படத்தை உங்களில் எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. அவ்வளவு ஒரு அழகும் சௌந்தரியம் மிக்க ஒரு அற்புதமாக இளைஞனாக அந்த சண்முகநாதன் இருக்கிறான். அவன் உடம்பில் தோழர்களே, நண்பர்களே, 68 இடங்களில் வெட்டு காயம் இருந்தது. 68 இடங்களில் வெட்டப்பட்டு சண்முகநாதன் கொல்லப்பட்டிருக்கிறான். இரத்த வரி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கொலை வரி என்று நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு உடம்பில் 68 இடங்களில் வெட்டும்படியான ஒரு வெறியை, போதையை அங்கே மருத்துவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சாராயம் வருந்துவிட்டு முழு போதையில் இருந்தார் என்று. இன்னொரு மருத்துவர் சொன்னார், சாராயத்தோடு அவர்கள் கஞ்சா அடித்திருந்தார்கள், அந்த போதை தான் காரணம் என்று சொன்னார். ஆனால் சமூக அறிவியல் நமக்கு சொல்லித் தருகிறது, இது இரண்டையும் விட அவர்கள் சாதி போதையை அதிகமாக அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதுதான். நண்பர்களே, இப்படி ஒவ்வொரு களத்திலும் நம்மால் நிற்க முடியவில்லை. 3 இரவுகள் 4 பகல் பொழுதுகள், பல அமைப்புகள், 25 அமைப்புகள் அநேகமாக இந்த மேடையில் அமர்ந்திருக்க வேண்டிய அதற்கான போராளிகள் யாரும் அவர்கள் சென்னையில் இல்லாத காரணத்தினால் அவர்களால் அமர முடியவில்லை. நிச்சயமாக கச்சநத்தம் இந்த போராட்டத்தில் 2 காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் பெயர் ஜானகிராமன், இன்னொரு பெயர் செல்வம். இந்த 2 பேரும் தான் இந்த பச்சை படுகொலைக்கு காரணமானவர்கள். ஒரு ஆறுதலான செய்தி, நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அந்த 2 காவல்துறை அதிகாரிகளை அந்த இடத்திலேயே பணியிடை நீக்கம் செய்ய வைப்பதற்கான ஒரு சூழலை அந்த பகுதி மக்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த அழுத்தத்தை அங்கே ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மேடையில் இல்லாவிட்டாலும் கூட மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்களும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பாலபாரதி அவர்களும் இதில் மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்தினார்கள். இந்த போராட்ட களத்தை பொறுத்தவரை ஏன் கொல்லப்படுகிறோம் என்பதை அறியாமலேயே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட அங்கே இருக்கக்கூடிய ஒரு பயம். மதியம் கூட அந்த கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவரோடு தொலைபேசியில் பேசினேன். எங்களை கொலை செய்தவர்கள் இப்போதும் எங்கள் கிராமத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய கருவக்காட்டுக்குள்ளே அவர்கள் எல்லோரும் மறைந்திருக்கிறார்கள். வழக்கு போடப்பட்டாகிவிட்டது. இன்னும் சில பேரை நாம் போடாமல் சிறைக்கு செல்லக்கூடாது என்கிற அச்சத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அந்த கிராமத்து இளைஞர்கள் இப்போதும் பதிவு செய்திருக்கிறார்கள். யாரெல்லாம் கருவக்காட்டிலே பதுங்கியிருக்கிறார்கள் என்கிற பெயர் பட்டியலை கூட அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நாளை வாய்ப்பு இருக்குமானால் வரக்கூடிய நண்பர்களை அழைத்து கொண்டு சென்று நம்முடைய மாநில காவல்துறை அதிகாரியை சந்திக்கலாம், முறையிடலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படியான ஒரு அச்சம் நிறைந்த சூழல் இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டார்கள், கால் மேல் கால் போட்டு அமர்ந்தது, திருவிழாக்களில் சம உரிமையை கோரியது, தன்மானத்தோடு வாழ விரும்பியது என்று எல்லாமும் காரணமாக இருக்கிறது. எல்லாம் காரணம், கொலைகள் மிக சர்வசாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒரு பகுதியாக, பூமியாகத்தான் இன்றைக்கும் சிவகங்கை இருக்கிறது. இதற்கெதிரான ஒரு எதிர்வினை என்கிற முறையில் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக சாதி வெறியர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். இது போன்ற முன்னெடுப்புகள் மாநிலம் முழுவதும் நடத்தப்பட வேண்டும். இங்கே மிக முக்கியமான எழுத்தாளர்கள் தோழர் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள், மிக அருமையான திறமையான இயக்குநர்கள், மிக வல்லமையான பேச்சாளர்கள் எல்லோரும் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோரையும் இன்றைக்கு சமூகம் நமக்கு முன்னால் வரலாறு சுமத்துகிற கேள்வியாக இருப்பது, நாம் இங்கே ஒரு சிறிய அளவிலே ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், ஆனால் பெரிய அளவிலே சாதி பிரச்சாரம் இந்த அரங்கத்திற்கு வெளியே இந்த சமூகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மருது என்று ஒரு சினிமா, நான் அந்த சினிமாவை திருவண்ணாமலையில் பார்த்தேன். அந்த சினிமாவை பார்க்கிற போது, நண்பர்களே, இது நம்முடைய நாடு தானா, நாம் இருப்பது நமக்கு சொந்தமான ஒரு மாநிலம் தானா, நம்முடைய சொந்த பணத்தில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு தான் தியேட்டருக்கு வந்தோமா என்கிற அளவிற்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திய மருது போன்ற சினிமாக்கள்.
தேவர் காலடி மண்ணே, போற்றி பாடடி பெண்ணே என்கிற அந்த பாடலினுடைய கணத்தை உங்களில் சென்னைக்காரர்கள் எவ்வளோ பேர் உணர முடியும் என்று எனக்கு தோணவில்லை. ஆனால் நான் விருதுநகரை சொந்த ஊராக கொண்ட தென் மாவட்டத்துக்காரன். எங்கள் ஊரில் இந்த பாடலை ஒரு சினிமா, ஒரு திருமண வீட்டிலோ அல்லது வேறு ஏதோ ஒரு விசேஷ வீட்டிலோ 10 முறை போடப்பட்டால் அந்த ஊரிலே நாம் குடியிருக்க முடியாத அளவிற்கு காற்றில் கூட விஷம் பரவியிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இப்படித்தான் நம்முடைய தமிழகம் இருக்கிறது. நம்முடைய கடமையும் பணியும் ஏதோ மிக சாதாரணமாக இல்லை, மிக வலிமையான முன்னெடுப்புகளை, வலிமையான போராட்டங்களை நடத்த வேண்டிய கருத்தியல் தளத்திலே நம்முடைய எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், நம்முடைய சினிமா இயக்குநர்கள் எல்லோரும் இவ்வளவு காலம் சினிமா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அழுக்கை துடைக்கும்படியான படைப்புகளை நீங்கள் உருவாக்கி தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.